శివాకృతి పరియత్ని అధిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ నవతీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. సర్వతంత్రాయ సింహాయ కవివాదినాం వేదాంతాచార్యవర్యాయ వెంకటేశాయ మంగళం. యత్పదాంభోర్హధ్యాన విద్ధ్వంసాశేషజల్మదః వస్తుతముపయాతోహం మునే యన్నమామితం పాదయన్నిహ సర్వేషాం పౌత్రయామాస యోగీంద్రః తం వందే యామునాహ్వయం. నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః. నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః. నీண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைய தினம் அளந்தாருடைய ஸ்ரீசூக்தியான சதுஷ்லோகியை பற்றி நம்முடைய சுவாமி தேசிகன் அதற்கு சதுஷ்லோகி பாஷ்யம் என்று எழுதியிருக்கின்றார். அந்த சதுஷ்லோகி பாஷ்யத்தை அடியொற்றி சதுஷ்லோகியினுடைய அர்த்தத்தை இப்பொழுது பார்க்கலாம் என்று பாகவதாரர்களுடைய திருவுள்ளம் மற்றும் அவர்களுடைய ஆஜ்ஞை அதை சிரசாக ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் முதற்கொண்டு சதுஷ்லோகியினுடைய விவரணத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றோம். எம்பெருமான் அருளி செய்கின்றார், அந்யோ சென்ன சிந்தைதி ஸ்வச்சந்தம் விததாம்யகம் என்பதாக. நீங்கள்லாம் என்ன வேணா பிளான் பண்ணிக்கோங்கோ, எப்படி வேணா இது பண்ணிக்கோங்கோ, ஆனா அது மொத்தத்தையும் நடத்தி வைக்கிறது எக்ஸிக்யூட் பண்றது நான் தான். அதில் நீங்கள் பிளான் வேணால் பண்ணலாமே தவிர அது நடத்தி வைக்கிறதுன்றது என்னால் தான் நம்ம முடியுமே தவிர உங்களால் முடியாதுன்னு சொல்கிறார். ஆனால் அந்த எண்ணம் நமக்கு இல்லாத அப்பப்போ நாம் நினச்சிக்கிறோம். இதெல்லாம் இப்படிலாம் பிளான் பண்ணி இது நடத்தணும் அது நடத்தணும்லாம் நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அது நடக்காத போயிடுறது, நடக்காத போயிடுதுன்னாக்கா அதனால் நாம் வருத்தப்படுறோம். நமக்கு அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தில் நமக்கு அதிகாரம் இருக்குன்னு நினச்சிண்டு காரியம் பண்ணமானாக்க அப்ப வருத்தம் தான் மீறும். அந்த மாதிரி ஏன்னா பெருமாள் சொல்ற, நீங்க என்னவோ நினைச்சோம் நடத்தி வைக்கிறவன் நானா போயிட்டு அப்படின்னால நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்ல. ஸ்வச்சந்தம் விததாம்யகம், எனக்கு தோணும் எந்த காரியத்தை எப்ப பண்ணணும்ன்றது எனக்கு தோணும், எனக்கு தோன்ற ரீதியில நான் பண்ணி வைக்கிறேன்னு பெருமாள் சாதிக்கின்றார். அதே ரீதியில நான் இதுமே அடியேன்னு ஒன்னும் பிளான் பண்றதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்பெருமானுடைய திருவள்ளம் இன்றைய தினத்துல இது ஆரம்பிக்கணும்ன்ற திருவள்ளம் இருந்துருக்கு. அதே எம்பெருமானுடைய திருவள்ளம் இது எப்ப முடிக்கணும்னு அவர் தீர்மானம் பண்றாரோ அதன் பிரகாரம் இது நடக்கணும். இது ரெண்டையுமே அவர் திருவள்ள பிரகாரத்துக்கு நடத்தி வைக்கணும்னு அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த சதுஷ்லோகி என்பது நான்கு ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரம். இது பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரம். ஏற்கனவே சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலேயும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலேயும் அளவந்தாருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம். அளவந்தார் பிராட்டி விஷயமாக அனுகிரகித்த ஸ்தோத்திரம் இந்த சதுஷ்லோகி. பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரையும் அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆகையால பெருமாள் அனுபவித்தோம், பிராட்டியை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சுவாமி தேசிகன் இந்த சதுஷ்லோகி பாஷ்யத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கேஷாசேஷார்த்த நிரவதிக நிர்பாத மகிமா ஃபலானாம் தாதாயஹ
ஃபலமபி ச சாரீரகமிதஹ ஸ்ரீயம் தத்ஸத்ரீசீம் ததுபததநத்ராதசமனீம் அபிஷ்டௌதி துஜாம் அவிததம் அவிதத மதிர்யாமுன முனிஹி. யாமுன முனிஹி அவிதத மதிஹி அபிஸ்துத்யாம் அபிஷ்டௌதி. அளவுங்கிற பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ற. எதனால இந்த நாலு ஸ்லோகங்கள்ல கொண்ட சதுஸ்லோகினால ஸ்தோத்திரம் பண்ற. அளவந்தாருடைய சீசூக்திகளுக்கு எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஸ்தோத்திரம்னு பேரு. அளவந்தார் ஸ்தோத்திரம் தான் பேரே தவிர அதுக்கு தனியா பெயர் கிடையாது. இதெல்லாம் பத்தி ஏற்கனவே நம்ம அந்த அளவந்தார் ஸ்தோத்திரத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன்லயே விசாரம் பண்ணிருக்கோம். என்ன மீதி ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். ஹைகிரீவ ஸ்தோத்திரம், தசாவதார ஸ்தோத்திரம், அபீதி ஸ்தவம், வரதராஜ பஞ்சாசத்து, தயாசத்துக்கு என்றெல்லாம் அதுல பிரதிபாதிக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு ஸ்தோத்திரம்ன்றது கொண்டு சொல்லிருக்கார். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னாக்க ஆளவந்தாரு தான் ஸ்தோத்திரம். ஆகையில அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்தோத்திரம் எல்லாம் வந்த பிற்பாடுனால வந்ததுனால இது கடைசியில ஒரு டைட்டில் கொடுத்துட்டோம், ஸ்தோத்திர ரத்னம்னு பேர் வச்சுட்டோம். நாம அந்த பேரே எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி பெருமாள் பிராட்டி விஷயத்திலயும் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு வந்தாக்க அளந்தாருடைய ஸ்தோத்திரத்தை தான் முதல்ல எடுத்துக்கணும். அதில் அது நான்கு ஸ்லோகங்களை கொண்டதுனால அது ஸ்தோத்திரம். இது சதுஸ்லோகி என்ற பேரு. அப்பேற்பட்ட அந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் ஆளவந்தார சாதிக்கின்றார். யாமுன முனிகி அபிஷ்டௌதி ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். யார பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ற அந்த யாமுனி எப்படிப்பட்டவர் என்று சொல்ற அவிதத மதிஹி என்பதாக அந்த ஆளவந்தாருடைய ஒரு ஞானம் இருந்திருக்க அதில் எப்பொழுதும் விபரீத ஞானமே இல்லாத சத்தியத்தையே கிரகிக்கக்கூடியதாக சத்தியம் ஒன்னே சொல்லக்கூடியதாக இருக்கின்ற மாறுபாடு இல்லாததான ஒரு ஞானம் அந்த புத்தியை உடையவரான ஆளவந்தார் ஸ்தோத்திரம் செய்கின்றார் என்று சொல்லுகின்றார். என்னத்துக்கு இதுக்கு போய் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இப்படி ஒன்னு ஓணுமாண்ணா என்ன கேட்டமண்ணா இதுக்கு சொல்ற. கட்டாயம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க அதுக்கு தகுந்த ஞானம் ஓணும். அந்த வஸ்து விஷயக்கமான ஞானம், இந்த வஸ்து எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சின்றாதான் அது விஷயமா ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அந்த எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கச்சு அந்த உண்மையான ஸ்திதியை தெரிஞ்சுக்கணும். ஒரு ரெண்டு மூணு கல்லு வச்சிருக்கு, இந்த கல்லு வச்சிருக்கச்சு ஒரு வைரக்கல் வச்சிருக்கு, ஒரு நல்ல பட்டை தேத்தின வைரக்கல் ஒன்னு வச்சிருக்கு, ஒரு பனச வைரம் ஒன்னு இருந்துருக்கு, ஒரு புஷ்ராகம் ஒன்னு வச்சிருக்கு, இப்பெல்லாம் தெரியுது ஒரு அமெரிக்கன் டைமண்ட் ஒன்னு வச்சிருக்கு, ஒரு சாதா கல் ஒன்னு வச்சிருக்கு, இதெல்லாம் வச்சிருக்கு. இப்போ இத விலை போகணும், இத விக்கணும். இத விக்கச்சே இதுல இருக்கிற இந்த கல்லுகளுடைய ஒவ்வொரு கல்லுனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவனாக இருந்தாதான் உண்மையான ஒரு நிலைப்பாடு தெரிஞ்சதுனாலதான் அதை பத்தி அவனால சொல்ல முடியும். இது இவ்வளவு வைரம், இது மீதி எல்லாத்த காட்டிலும் இது வசந்ததுன்னு அந்த வைரத்தினுடைய சிறப்ப சொல்ல தெரியும், மீதி எல்லாம் தெரிஞ்சின்றாதான். அந்த மாதிரி கட்டிய பத்தி நாம சொல்லணும், ஒரு வஸ்துவை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னவான அதனுடைய உண்மையான கதியத்தை, அந்த உண்மையான கத்திய அவிதத்தமாக்கி குழப்பம் இல்லாமல் உண்மையான கத்தியை அறிந்தவராக இருந்திருக்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். இங்க பிராட்டியை விட்டு பெருமாளை சொல்ல முடியாது, பெருமாளை விட்டு பிராட்டியை சொல்ல முடியாதுன்னு நம்ம எத்தனையோ வாட்டி நாம சொல்லிருக்கோம். இங்க சொல்ல செய்யும் பிராட்டிய சொல்ல செய்யும் பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாத பிராட்டிய சொல்றார். அப்ப பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்காருன்னு முதல்ல சொல்லி ஆகணும். சாஸ்திரத்திலே பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிற சாரீரக சாஸ்திரம் என்றே சொல்லப்படுகின்ற வேதாந்தத்திலே சொல்லப்படுபவராக இருந்திருக்கவர், பிரதிபாதிக்கப்படுபவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் ஸ்வசேஷ அசேஷார்த்தா என்று சொல்லுகின்றார். ஸ்வசேஷ அசேஷார்த்தா அசேஷார்த்தா
லோகத்துல இருந்துருக்கிற எல்லா வஸ்துக்களும் சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் லோகத்துலன்னு சொல்லிச்சு. இந்த பிரகிருதி மண்டலத்துல மாத்திரம் சொல்லல, நித்ய விபூதி உள்பட நித்ய விபூதியில இருந்திருக்கிற ஸ்ரீ வைகுண்டமும் அங்கிருந்திருக்கிற முக்தாளோ நித்யாளோ இங்க லோகத்துல இருந்திருக்கிற பிராகிருதமாக பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருந்திருக்கிற சேத்தனங்களோ அச்சேத்தனங்களோ எல்லாமே எம்பெருமானுக்கு சேஷமாக இருந்திருக்கின்றன என்று சொல்லுகின்றார். இது சேஷம், சேஷம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். நம்மெல்லாம் சேஷமாக இருந்திருக்கோம், என்ன எம்பெருமானுடைய ஆளுரிமைக்கு உட்பட்டதாக இருக்கின்றன, அததான் சேஷம்னு சொல்ற. இந்த வஸ்து எனக்கு சேஷமாக இருந்திருக்குன்னு சொன்னாக்க, இந்த வஸ்து நான் என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி இந்த வஸ்து இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சேஷன்றதுக்கு புருஷா ஒன்னும் அர்த்தம் தரணும் இல்ல. அதோட இல்லாத அதுக்கு உண்மையான அர்த்தம் சொல்லணும்னாக்க, அந்த வஸ்துக்கு எந்த விதமான சுகமோ துக்கமோ கிடையாது. சேஷியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு சுகத்தை ஏற்படுத்துவதற்காகவே இருந்திருக்கிற அந்த வஸ்து இருக்க அதுதான் தேசம் என்று சொல்லப்படுகிறது. ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, ஃபேன் சுத்துறது, ஏசி போட்டிருக்கு, எல்லாம் ஹீட்டர் போட்டிருக்கு, எல்லாம் போட்டிருக்கு. இந்த ஃபேன் போடுறதுனால வரக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறது யாருன்னா, அந்த ஃபேனுக்கு உரிமையானவன் யாரோ, அது யாருடைய கட்டுப்பாட்டுல அந்த ஃபேன் இருந்துருக்கோ அவன் தான் அந்த ஃபேன்னால வர சுகத்தை அனுபவிக்கிறான், ஏசினால வர சுகத்தை அனுபவிக்கிறான், மீதி ஏதோ அந்த மாதிரி ஹீட்டர்னால வர சுகத்தை அவன் தான் அனுபவிக்கிறான், அவதான் அனுபவிக்கிறான். இப்ப தனக்குன்னு ஒரு அனுபவம் இல்லாமல் தன்னுடைய செயல்பாடு எல்லாமே தனக்கு சேஷியாக இருந்திருக்கிற, தனக்கு சுவாமியாக இருந்திருக்கிற அவர் பொருட்டே என்று எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் அவனுக்கு சேஷமாக இருந்திருக்கின என்று இப்பொழுது அந்த சேஷ சப்தத்துக்கு ஒரு பொதுப்படையாக ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். இப்ப பார்த்தோம்னாக்க, லோகத்துல இருக்கிற சேத்தனங்கள் அல்லது அதாவது சேத்தன சப்தத்தினால ஜீவனை சொல்றோம், ஜீவன்களோ அல்லது அச்சேத்தனங்களோ எல்லாமே எம்பெருமானுக்காகவே இருக்கின்றன, எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டனவாகவே இருந்திருக்கின, அப்பேற்பட்டவனாக இருந்திருக்கிறவன், இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தனக்கு சேஷமாக உடைத்தானவனாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான் என்பதை சொல்லுகிறார். ஸ்வசேஷாஸ்தா என்பதாக, ஸ்வசேஷ அசேஷாஸ்தா என்பதாக. இதனால என்ன ஆயிடுச்சு, இந்த முதல் ஸ்லோகத்தினுள் இதுல வந்து கதி எப்படின்னு கேட்டாக்க, வஸ்து நிர்தேசம் அதாவது ஆசிரியர் நமஸ்கிரியா ஒரு முதல்ல ஒரு கிரந்தத்தை பண்றோமானாக்க அதுக்கு ஒரு முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணணும். அந்த மங்கள ஸ்லோகம் ஆசீர்வாத ரூபமாகவும் இருக்கலாம், நமஸ்கார ரூபமாகவும் இருக்கலாம், அல்லது வஸ்து நிர்தேசம் அந்த கிரந்தத்துல சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லும்படியாகவும் இருந்திருக்கலாம். இப்ப முதல்ல சொல்றது என்ன அப்படின்னு கேட்ட, இந்த அதிகா இந்த கிரந்தமாக சொல்லக்கூடிய நான்கு ஸ்லோகங்கள் என்று சொல்லப்படுகிற சதுஸ்லோகியிலே சொல்லப்படுகின்ற வஸ்து அதாவது நிர்தேசம் சொல்லப்படுகிற வஸ்துடைய நிர்தேசம் பண்ணுகின்ற நாலு ஸ்லோகங்கள்லயும் ஸ்ரீபாஷ்யத்துல நாலு ஸ்லோகங்கள்னாலே அதாவது பிரம்மசூத்திரத்தினாலே நாலு அத்தியாயங்கள்னாலே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இங்க நாலு ஸ்லோகங்களாலே சொல்லப்படுகின்றன என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஆரம்ப ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் பண்ணுகிறார். ஸ்வசேஷ அசேஷாஸ்தா என்று இந்த சமன்வயாத்தியாயம் என்று முதல் அத்தியாயத்துக்கு பேரு. மிகத்துக்கெல்லாம் லயத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது எது என்று கேட்டால் பிரம்மம் தான் சொல்லுகின்றார். பிரம்மம் ஜெகத்காரணமாகவே இருந்திருக்கிறது என்றும் பிரம்மத்தை தவிர வேற எதுக்கும் ஜெகத்காரணத்தும் கிடையாது என்பதையும் முதல் அத்தியாயத்தினால சொல்ற. வஸ்துக்கள் அனைத்தும் எம்பெருமானுக்கு சேஷமாக இருந்திருக்கிற என்று சொல்வதனாலேயே இந்த முதல் அத்தியாயத்தினாலே சொல்லக்கூடிய விஷயத்தை
இங்கு கோடிட்டு காண்பிச்சிருக்கிறார். அதுவும் முதல் அத்தியாயத்தை சொன்ன விஷயத்தை தான் இங்க காந்தசேன்ற ஸ்லோகத்தினால முதல் ஸ்லோகத்தினால சொல்ற என்றும் அர்த்தம் சொல்லுவாங்க. சேஷா சேஷார்த்தா நிரவதிக நிர்பாத மகிமா, பெருமானுடைய மகிமை பேர்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னா அளவு கடந்ததாக இருந்திருக்கு. அந்த மகிமை இவ்வளவு என்று சொல்ல முடியாது. நிர்பாத மகிமா, அந்த யாரெல்லாம் அந்த மகிமை ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், மீதி நாளைக்கு இவருக்கு அப்புறமா இன்னொரு பெருசா வந்துட்டாருனாக்கா அவரால் இவருடைய மகிமை அந்த மாதிரி எதனா குறவு வந்துடுமான்னு கேட்டாக்கா அது எதுவும் வராதான். அப்பேற்பட்ட மகிமை உடைத்தானதாக இருந்திருக்கிறது என்ற எம்பெருமானுடைய எம்பெருமான் என்று சொல்லுகின்ற. அப்போ அதுல சொல்லச்சு அவிரோதாத்தியாயத்தினால சொல்லப்பட்டது, யாராலும் தடுக்க உண்ணாததாக இருந்திருக்கிற மகிமையோட இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்பதை சொல்லுகின்றார். பலானாம் தாத்தா யாராம், பலத்தை கொடுப்பவராக இருந்திருக்கவர். பலத்தை கொடுப்பவராக அப்படின்னு சொன்னா உபாயம் உபேயம் என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமான் அனுபவிப்பதாகிற ஒரு பலத்தை கொடுப்பவரும் அவன்தான், பலமும் அவன்தான், உபாயமும் அவன்தான், உபேயமும் அவன்தான். அந்த உபாய விஷயமான சிந்தான்றது மூணாவது அத்தியாயத்துல பண்ணப்படுகிறது. அதை சொல்கின்ற பலானான் தாத்தா என்பதுனா யஹா பலமபி சாரீரகமிதா, யஹா பலமபி, பலத்தை கொடுக்கறவன் ஒருத்தன் பலம் வேற என்னதான் சாதாரணமா நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல பலத்தை கொடுக்கறவனும் அவன் தான், பலமாகவும் இருந்திருக்கிறவன். பகவத் அனுபவம் பிரம்மானுபவம் தான் பலம். அந்த புருஷார்த்தம் என்ன, பரிபூர்ண பிரம்மானுபவம். சுவாமி தேசிகன் ஒரு அதிகாரமே சாதிக்கின்றார் சஹஸ்ர திரைசாரத்துல, பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரம் என்பதாக. அந்த பிரம்மானுபவாதிகாரத்துல நாம எப்படிலாம் பெருமாளா அனுபவிக்க போறோம்ன்றத சொல்றார். முக்தாளா போனமானாக்கா நித்தாள்லாம் எப்படி அனுபவிச்சுருக்காருன்றத சுவாமி சாதிக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை கொடுக்கறது யாருன்னா ஸ்வயம் திசதி தேகி நாம், அவர் தான் கொடுக்குற, பெருமாள் தான் கொடுக்குற. நாமளா போய் நம்மளால எதனா பண்ண முடியுமான்னா ஒன்னும் பண்ண முடியாது. இவர் பெருமாள் நினைக்கணும், இவனுக்கு இந்த பலன் வரட்டும்னு பெருமாள் நினைக்கணும். அந்த நினைக்கிற பெருமாள் நினைக்கும் போது எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது பக்தி பிரபத்தி. அதுதான் தவிர இந்த பக்தி பிரபத்தியே சாட்சாத்தா பலனை கொடுக்காது. இந்த பக்தினாலையும் பக்தினாலையும் எம்பெருமானுடைய பிரசாதம் அனுகிரகம் ஏற்பட்டு தான் இவன் பக்தி பண்றான். அக்கிஞ்சலனா இருந்து ஒண்ணுமில்லாதவனாக இருந்து நம்மளிடத்துல சரணாகதி பண்றான். அதையில இவனுக்கு இவன் கோலின பலத்தை நாம கொடுப்போம்னு பெருமாளுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடிய செயல் தான் அந்த பக்தியும் பிரபத்தியும். ஆகையால அந்த எம்பெருமான அடைவதற்கு வழியாக இருந்தன்றது எம்பெருமானே தான், அவனுடைய சங்கல்பம். அப்ப நினைச்சிருந்து பெருமாள் பண்ணுவேன், சரி இவனுக்கு நாம பலத்தை கொடுப்போம்னு நினைக்கிறேன். அந்த சங்கல்பத்தினால வர்றதுனால இருக்கிறபடினால அவன் பலத்தை கொடுக்கிறவனும் அவன் தான். இது சாதனாத்தியாயம்னு சொல்றது, உபாசனாத்தியாயம்னு சொல்றது. அதுக்கப்புறமா பலாத்தியாயம்ன்றது கிருஷி அத்தியாயம். ஸ்வயம் திசை அத பலமாகவும் இருந்திருக்கவர், பலம் அப்பீச்ச பலமாகவும் இருந்திருக்கவர். இப்படி சாரீரக சாஸ்திரத்தினாலே சொல்லப்படுகின்ற எம்பெருமானுடைய மிகவும் பிரீத்திய பாத்திரமாக இருந்திருக்கிறவர் பிராட்டி ஸ்ரீயம் அவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லுகின்றோம். எப்பேற்பட்டவர் சொல்லச்சே அவர்தான் லோகத்துக்கெல்லாம் சிரஷ்டாவாக இருந்திருக்க, அகில லோகங்களும் அவனுக்கு சேஷமாக இருந்திருக்கின்றன. எப்படி எல்லாம் சொல்லச்சே பார்த்தோம்னா அவ்வளவு பிரியவரை நம்மளால அணுக முடியுமா என்று நமக்கு பயம் ஏற்படுறது. நமக்கு அணுகி அவனிடத்துல பிரார்த்தனை பண்றதுக்கே நமக்கு யோசனையாக இருந்திருக்கு. அந்த அணுகுவதற்கு ஏற்பட்ட பயத்தை போக்கடிக்கிறவர் பிராட்டியம். அப்பா ரொம்ப பெரியவரா இருந்திருப்பார், எல்லா லோகத்துக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கார், எல்லாரும் யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுதான் அப்பாவை பார்க்கணும் அப்படி எல்லாம் இருந்திருக்கவர். பையனும் என்ன நினைப்பான்,
நாம திடீர்னு ஒரு நாள் போய் அப்பாவோட பேசணும் அப்படின்னு நினைச்சாருனாக்கா நாமளும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தானே போய் பார்க்கணும். இது எப்படி பார்க்க முடியும், அப்பாவை என்ன பண்ண முடியும் என்றெல்லாம் யோசனை பண்ணிட்டு போறதுக்கே அப்பா கிட்ட போறதுக்கே பயந்து இருக்கும். பையன் வராத வரைக்கும் பையன் வரலையேன்னு அப்பா விசாரப்பட மாட்டார், அவருக்கே தெரியும் அந்த காரியத்தை அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பார். ஆனா இவன் தயங்கி தயங்கி அப்பாவுண்ட போனோம்னு ஆசையா இருக்கு, அப்பாவோட பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அப்பா ரொம்ப பிஸி மேன், அவருண்ட எப்படி பேசுறது என்னன்னு தெரியாத அம்மாவோட அல்லாடிட்டு இருக்காங்க கூட இருக்கான். அப்பா அம்மா சொல்ற, யாரா இது, இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கறது கியூல நிக்கிறது அதெல்லாம் மீதி போயிருக்கு, நமக்கு உனக்கு அப்பாடாவ அவருக்கு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனோமா, நான் வா நான் வா நான் ஆயிடுச்சும் போறேன் இன்னும் அந்த அணுகுவதற்கு. ஒரு அம்மா எப்படி அந்த குழந்தைய அப்பாவுண்ட அழைச்சும் போவாளோ அந்த மாதிரி பெருமாளை அணுகுவதற்கு நம்மிடத்துல ஏற்பட்ட பயத்தை போக்கடிச்சு பெருமாளை அணுகும்படியாக பண்றவள் பிராட்டி. அப்பேற்பட்ட பிராட்டியை அபிதமதிகி யாமுனமுனிகி துத்தியாம் அபிஷ்டோதி இந்த சதுஸ்லோகின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் என்று சுவாமி தேசிகன் அந்த அவதாரிக்கைய முதல்ல மங்கள ஸ்லோகமாக சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கின்றார் அப்பேற்பட்ட பிராட்டியை ஸ்தோத்திரம் செய்கின்ற இந்த சதுஸ்லோகியினுடைய விவரணங்களை நாம் பார்ப்போம். குரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம் என்கிற ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கிறார். இது எல்லாமே பிராட்டி விஷயமான எத்தனையோ ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கின்றன. அந்த ஸ்தோத்திரங்கள்ல முதல் முதல்ல எடுத்து பார்த்தோம்னா யார் பிராட்டி விஷயமான முதல் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்ற ரீதியில வந்திருக்குன்னு கேட்டான். ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம் தான் அந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தை அடியொற்றி தான் ஸ்ரீஸ்தவம் வந்திருக்கு. புறத்தாழ் வந்து அப்புறம் பக்தர் ஸ்ரீகுணரத்ன கோஷம் பண்ணிருக்கார். அப்புறமா சுவாமி தேசிகன் சீர்த்தி பண்ணிருக்காரு. இந்த மாதிரி எத்தனையோ ஸ்தோத்திரங்கள்லாம் இருந்துருக்கு. அதுல பார்த்தோம்னா இப்போ நம்மளுடைய சம்பிரதாயத்துல நான் விஜயாபனம் பண்ணிக்கிறேன். இப்ப கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்ற ஆதிசங்கர பண்ணிருக்கிறதா கனகதாரா ஸ்தோத்திரம் பிராட்டி மகாலட்சுமி விஷயமாக இருந்துருக்கு. இதெல்லாம் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள்லாம் பிராட்டி விஷயமாக சொல்லப்படுகின்றன. அதுல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரசித்தமாக இருந்துருக்கிற ஸ்லோகங்கள்ல ஸ்தோத்திரங்கள்ல பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரங்கள்ல முதன்மையாக இருந்து கொண்டிருப்பது இந்த சதுஸ்லோகி தான். இன்னும் கேட்டா குழந்தைகளுக்கு முதல் முதல்ல சொல்லி கொடுக்கறதே கூட இந்த சதுஸ்லோகி தான். காண்டஸ்தன் இளையனுடைய பையனுக்கு கூட நான் முதல்ல சொல்லி கொடுத்தது இந்த பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரம் தான். அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம இப்ப அனுபவிக்க போறோம். முரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்துல பிரகுணய பிரேம பிரதானந்தியம் பக்திம் பந்தய நந்தயாஸ்ரிதமிமம் தசஞ்சனம் தாவகம் லக்ஷ்யம் லக்ஷ்மி கடாக்ஷ வீசி விஸ்ருதே யம். இது ஒரு அற்புதமான ஸ்லோகம் வச்சுக்க வேண்டாம். ஆளவந்த ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆழ்வானுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்குவேன் என்று. ஆனா இந்த ஆழ்வானுடைய ஸ்தோத்திரத்தை மனசுல நினைச்சிருந்தாதான் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தை நம்ம ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தத்தை நம்மளால சொல்ல முடியும். அதுக்காக தான் ஆழ்வானுடைய சீர்வத்தையே நான் மனசுல நினைச்சிருந்து அதனுடைய அர்த்தத்தை இப்ப நான் சொல்றேன். இது ஒரு சம்பாதம், ஆழ்வானுக்கும் பிராட்டிக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாதம். இந்த சம்பாதத்துல இருக்கிற தேவி சமஸ்தலோக ஜனனீம் துவாம் ஆழ்வான் போய் பிராட்டி எதிர போய் நிக்கிறாராம். பிராட்டி கேட்கிறான் என்ன சமாச்சாரம், என்ன வந்திருக்க அப்படின்னு கேக்குற மாதிரி கேக்குறாங்க. ஹே ஸ்ரீ தேவி, பெரிய பிராட்டியே அப்படின்னு சொல்லி சொல்ற, நீ சாதாரணமான இல்ல சமஸ்தலோக ஜனனி, தொம்மாதா சர்வலோகா நான் என்று புராணம் சொல்லுகின்றது.
பிராட்டி தான் லோகத்துக்கெல்லாம் மாதாவாக இருந்திருக்கா என்பதாக, எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருந்திருக்குவா. சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினியும் சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். புராணம் வெறுமை சொல்லிட்டு போயிட்டு தொம்மாதா சர்வலோகானான் தேவதேவோ ஹரிஷிதான்னு ஏன்னா சுவாமி சொல்றார். அவர் எப்படி அம்மாவாக ஆறான்றத சொல்றார். சைதன்ய ஸ்தன்யதாயினி அம்மாவன் பிரபு தன்னுடைய ரத்தத்தையே கொடுக்கிற பாலை கொடுக்கிறவள், ஸ்தன்யம் கொடுத்து வளர்க்கிறவள். பிராட்டி என்ன பண்றா, லோகம் மொத்தத்துக்கும் ஸ்தன்யம் கொடுத்து வளர்க்கிறா. என்ன ஸ்தன்யம்? சைத்தன்யம், புத்தி, ஞானம், பகவத் விஷயக்கமான ஞானம். இது நாள் வரைக்கும் எம்பெருமான அணுகுவதற்கு தடையாக இருந்திருக்கிறதெல்லாம் தடையெல்லாம் நீக்கி எம்பெருமான அணுகும்படியாக பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகும்படியான ஒரு ஞானத்தை நமக்கு கொடுத்து, அந்த ஸ்தன்யத்தை நமக்கு கொடுத்து நம்மள அனுகிரகிக்கிறவோ அயலை இவள் தான் அம்மா. அவ சொல்லச்சே காளிதாசன் சொல்றான், சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜென்மஹேதவகான்னு. திலீப் மகாராஜா அவன் நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தகப்பனாக இருந்தான் என்பதாக சொல்லுகின்றார். என்ன அப்படி என்ன அப்படின்னா, பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷானாத் பரணாதபி. பிரஜானாம் வினயாதானாத், ஒரு குழந்தை ஒரு மனுஷன் ஒருத்தன் இருந்தான்னாக்கா வினயம் கணக்கு இல்லாத போயிடுச்சுனாக்கா அவன் மனுஷனே இல்லை. அந்த திலீப் என்ன பண்ணா, அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்கள் எல்லாவற்றுக்கும் வினயத்தை முதல்ல ஏற்படுத்தி கொடுத்தானா. ரக்ஷணத்து பரணாதபி, ரக்ஷணம் பண்றது பரணம் பண்றதுன்னு இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இருந்துருக்கு. ரக்ஷணம்ன்றது அவனுடைய ஆகாராதிகளுக்கெல்லாம், பரணம்ன்றது ஆகாராதிகளுக்கெல்லாம் பண்றது, ரக்ஷணம்ன்றது அதை காட்டில இன்னும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்துருக்கு. மீதி எல்லாமும் பண்ணு செஞ்சு கொடுக்கறது, வெறும் சாதம் மாத்திரம் போட்டாக்கா அது ஆகாது. அதோட இல்லாத அதுக்கு மேல உண்டான ஜானங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்றது ரக்ஷணா பரணாத பின்னு. இவ எல்லாவற்றையும் ராஜாவே பண்ணிடுறான். அப்ப ஒரு அப்பா பண்ண வேண்டிய செயல்கள் எல்லாவற்றையும் ராஜாவே பண்ணிட்டபடினால அந்த திலீபனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்கள் எல்லாவற்றுக்கும் திலீபனே தகப்பனாக இருக்கின்றான். சபிதா பிதர ஸ்தாசம். சரி, அப்பாவனுடைய காரியம் என்னன்னா கேவலம் ஜென்மஹேத்தவகான், பிறப்புக்கு காரணமாக இருந்துருக்கிறது தான் அவ அப்பாவனுடைய காரணம் என்பதா, அது அப்பாவனுடைய காரியம் என்பதாக சொல்லுகின்றார். இங்க பிராட்டி எப்படி இருந்துருக்கா என்று கேட்டா, இவள் தான் லோகத்துல இருக்கிறவள் எல்லாருக்கும் தாயாராக இருந்துருக்கா. இந்த தாயாரெல்லாம் எப்படி இருந்துருக்கா என்று சொன்னா, இவாள்லாம் நம்மளுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்து கொண்டு நம்மள பாத்துருக்கா என்று சொல்ல வேண்டிய அர்த்தம் ஏற்படுறது. ஹே ஸ்ரீதேவி சமஸ்தலோக ஜனனீம் துவாம் ஸ்தோத்து மீஹாமகே. இவர் போய் நிக்கிறார், நின்றுட்டு இப்படி கூப்பிடுறார், அம்மா அப்படின்னு கூப்பிடுறார். எனக்கு மாத்திரமில்ல லோகத்துக்கெல்லாம் அம்மாவாக இருந்துருக்கேன் அப்படின்னு. அகவந்தாருடைய பார்க்கணும், சீசக்திய எம்பெருமானாருடைய சீசக்தியை பார்க்கணும். அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம் என்பதாக சொல்லுகின்றார். அகில ஜெகன் மாத்திரம்னு சொல்ற, அகில ஜெகன் லோகத்துல எல்லாருக்கும் அம்மாவாக இருந்திருக்கிற பிராட்டின்னு சொல்லியாச்சு. அப்ப லோகத்துல இருக்கவாள் அடங்கினவாள் நாமளும் ஒருத்தர் தானே, அதுக்கு என்னத்துக்கு அஸ்மன் மாத்திரம்னு சொல்லணும் அப்படின்னா, அம்மாவா இருந்திருக்க எனக்கும் அம்மாவா இருந்திருக்கியே என்று சொல்ற. ஆளவந்தாருடைய சம்பந்தம் ஏற்பட்டது பிராட்டிக்கும் ஆளவந்தாருக்கும் சாட்சாத் சம்பந்தம். பிராட்டியினுடைய சாட்சாத் சம்பந்தத்தினால அந்த சைதன்யம் கொடுத்ததுனால அளவந்தாருக்கு சைதன்ய சன்னியத்தை கொடுத்தபடினால அளவந்தார் அஸ்மன் மாத்திரம் எங்கம்மான்னு சொல்லிக்கிற. அப்படிப்பட்ட அளவந்தாருடைய திருவாக்குனாலே வரக்கூடிய ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தத்தை நாம இப்ப சொல்ல போறோம். அந்த அளவந்தாருக்கு எல்லார காட்டிலும் ஒரு விசேஷம் இருந்துருக்கு, அவர் அனுபவித்த ரீதியில சொல்ல போறோம். அழ்வான் சொல்ற, ஸ்ரீதேவி சமஸ்த லோக ஜனனியும், லோகத்துக்கெல்லாம் அம்மாவாக இருந்திருக்கிற எல்லாருக்கும் அம்மாவா இருந்திருக்கிற பிராட்டியே என்று சொல்ற. என்ன பண்ண போறப்பா, எதிர வந்து நிக்கலையே, என்ன சமாச்சாரம் சொல்லு அப்படின்னா, உனக்கு என்ன ஓணும் உனக்கு அப்படின்னு அவ கேக்குறார். உனக்கு என்ன பெரிய பிரசித்தி வேணுமா, அதாவது பிரசித்தின புகழ். இதுல சில பேர் பணம் கூட அவ்வளவு எதிர்பார்க்க மாட்டா, புகழதான் எதிர்பார்ப்பா. உனக்கு முன்ன புகழ் வேணுமா, பணம் வேணுமா, இல்ல ஏதனா பசங்க வேணுமா,
என்ன ஒண்ணுமோ கேளு, நான் அதெல்லாம் கொடுக்கறேன் நான் பிராட்டி சொல்றானா. அதுக்கு இவர் அழுவான் சொல்ற, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், என்ன வேணும் அப்படின்னு கேக்குற. வாம் ஸ்தோத்து மீகாமகே, அந்த மாதிரி ஒரு அல்பமான புருஷார்த்தத்தை விரும்பி நான் உன்னிடத்துல வரல, ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நானு அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான பண்ணிட்டு போமே, இதுக்கு என்ன பெரிய பண்ணணும், நான் என்ன பண்ணணும் இதுக்காக என்று கேட்கல. ஐயோ அதையும் கேட்கிற, நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும். யுக்தாம் பாவய பாரதி, ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாக்கு, அந்த வாக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும். நீர் எத்தனையோ ஸ்தோத்திரம் பண்ணிருக்கே, நீர் பெரிய கவியா இருந்திருக்கு, பெரிய பண்டிதரா இருந்திருக்கு, உங்களுக்கு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோன்றதோ அத்தனை நீர் ஸ்தோத்திரம் பண்ணும் நான் கேட்டுட்டு போறேன் சொல்ற. அதுக்கு சொல்ற, ஐயோ மீதி பேர் ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் வேற விஷயம், நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணணும்னாக்க அதுக்கு தகுந்ததான ஒரு சரஸ்வதி சமிருத்தி ஓணும், அந்த சமிருத்தி இல்லைன்னாக்க ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சரஸ்வதி சமிருத்தியை கொடுக்கறதுக்கு யாராலையும் முடியாது, ஒன்னால் தான் முடியும், ஆகவே நீ அனுகிரகம் பண்ணணும் என்ற தேசிகன். அவர் போற வழியே தனி, அனுபவிக்கிற வழியே தனி. பஞ்சாசத்துல பிரமாண ஸ்தோத்திரம் பண்றார், தேவநாசன ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்ன பிராட்டி என்று சொல்ற, இந்த பிராட்டி நடத்துல ஒரு பிரார்த்தனை, மாதஸ்தமம் புருகவாசினி கிஞ்சிதே தது விஜாப்யதே மயி குருஷ்வ. மாதஹான் தான் சொல்ற, ஏன்னா அந்த உரிமையை எடுத்துக்கிறது யாருந்து எடுத்துக்க முடியும்னா அம்மா வந்துதான் எடுத்துக்க முடியும், தகப்பனா இருந்தா அந்த உரிமையை எடுத்துக்க முடியாது. ஆகையால அந்த பிராட்டி அம்மான்னு கூப்பிடுற, அம்மா அம்மா நீ எங்க வாசம் பண்ற அப்படின்னா, எமாம்புஜவல்லி தாயாராச்சு அவ எப்படி எங்க வாசனம் பண்ண, எங்க வாசம் பண்றனா அம்புருக வாசினி, அந்த புஷ்பத்துல வசிக்கிறவளாக இருந்திருக்கிறவள். கிஞ்சிதேதது விஜாப்யதே, நான் கொஞ்சம் விஜாபனம் பண்றேன் உன்னிடத்துல, நான் விஞ்ஞாபனம் பண்றேன் அத கேளு. மை குருஷ்வ ததா பிரசாதம், நீ ஒரு அனுகிரகம் பண்ணணும் என்னுடைய விஜாபனத்தை கேட்டு, நான் என்ன ஒன்று சொல்றனோ அத நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. என்ன ஒண்ணும்பா உனக்கு அப்படின்னு, ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே யானசௌ ரிதுக ஜல்பவதி மதுக்திம். ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஹ, அங்க பக்கத்துல தேவன் அந்த தேவநாதன ஸ்தோத்திரம் பண்ணுறோம், தேவநாதன ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான தகுதி உனக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. தெரியாது எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒரே ஒரு தகுதி இருந்துருக்கு, நான் யார் தெரியுமா, நீ எனக்கு அம்மா, எனக்கு அப்பாவா இருந்துருக்கோ தேவநாதன், உங்க ரெண்டு பேருடைய குழந்தை நான்ன்ற தகுதி எனக்கு இருக்கு, வேற தகுதி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த குழந்தைன்ற ஒரு தகுதி எனக்கு இருந்துருத்துனாக்க இதுவே போறோம், இதை நீ பெருமாளுக்கு ஞாபகப்படுத்து, நீ அம்மாவா இருக்க உனக்கு தான் தெரியும். ஆகர்ண ஏஷ்யதி யதா விபுதேஸ்வரஹாம், யதா விபுதேஸ்வரஹா ஆகர்ண ஏஷ்யதி, தேவநாசனாக இருந்திருக்கிற அந்த லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற தேவநாசன், நான் சொல்ற உளற வார்த்தையை அவர் கேட்கிற, எப்படி பிரயாணதும் புருதுக ஜல்பித்தவன் மதுப்பின், என்னுடைய வார்த்தையில சொல்லச்சு இவர் பண்ண ஸ்தோத்திரம் பெரிய வியாக்கரண விஷயம்லாம் இருந்துருக்கு, வேதாந்த விஷயங்கள்லாம் இருக்கு, சாகித்யம் ரொம்ப பிரமாதமா இருந்துருக்கு, அப்படி எல்லாம் நினைச்சுண்டு கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை, ஒரே ஒண்ணு மாத்திரம் நினைச்சுண்டு இதை கேட்கட்டும் போறோம். எப்பவுமே ஒரு விஷயத்த கேட்கிறோம், ஒரு உபன்யாசம் பண்றார் அப்படின்னு சொன்னாக்க
அந்த உபன்யாசம் பண்ணச்சே யார் உபன்யாசம் பண்றா, அந்த உபன்யாசம் கேட்க யார் உபன்யாசம் பண்றா அப்படின்னு கேட்க போறோம். யாரோ ஒரு பேரை சொல்லி சொல்லுவோம். அப்படியா, அவர் கொஞ்சம் பிரசித்தரா கணக்கு இருந்ததுன்னா பரவாயில்ல, அவர் உபன்யாசத்தை கேட்போம் அப்படின்னு கேட்போம். அவர் பிரசித்தரா இல்ல புதுசா இருந்தாருனாக்கா சரி இருந்துட்டு போட்டோம், முன்ஜா எப்பன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம், எப்ப முடிச்சு கேட்டுப்போம், அது கேட்டாலும் போச்சு கேட்காட்டாலும் போச்சு பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம் நம்ம. அப்படிலாம் இல்லாமல் இந்த உபன்யாசம் பண்றாரு அப்படின்னு சொல்ல செய்யே இவர் அவர் உபன்யாசமா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணி கேட்கறது நம்ம லைவாவே நாம கேட்கணும்னு நினைக்கிறவா சில பேருடைய இது இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றேன், பெருமாள் நான் ஸ்தோத்திரம் பண்றத அவர் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பெரிய மனுஷனா இருந்துருக்க, ஒன்னையே ஃபுல் அட்டென்ஷன்ல நீ பண்ற ஸ்தோத்திரத்தையே நான் கேட்கறதுன்னு பெருமாள் நினைச்சுக்க போறேன்னுட்டு அவர் சொல்ற. அந்த மாதிரி எல்லாம் பெரிய குவாலிபிகேஷன் இருந்துட்டு என்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கணும்னு நான் சொல்லல. ஆனா ஒரு குழந்தை அப்பா அம்மா இருந்துருக்கா, அப்பா இருந்துருக்கார், அந்த குழந்தை அப்பதான் வார்த்தை பேச ஆரம்பிக்கிறது, சாப்பிட்டுக்கான்னு வார்த்தை பேசுறது, அது முள்ள முள்ள நடந்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை அப்பா அம்மான்னு சொல்ல வார்த்தை ஆரம்பிச்சுக்கிறது, அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா சொல்றது, இந்த மழையில ராவ லாவா சொல்லிட்டு அந்த சப்தங்கள்லாம் மாத்தி மாத்தி ஏதோ சொல்றது, உச்சாரணங்கள்லயும் கொச்சையா சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொச்சையா சொல்றது பெரியவா கொச்சையா பேசினா பிடிக்காது, குழந்த கொச்சையா பேசிட்டுனாக்கா அது நமக்கு பிடிக்கும். அந்த ராவோ அந்த எழுத்தினுடைய உச்சாரணம் சம்பூர்ணமா அழகா இல்லாத இருந்ததுனாக்கா குழந்தை இதா இருந்தா அதையே ரசிப்போம். அந்த மாதிரி நான் ஏதோ வளர போறேன் நானு, ஆனா அந்த வளர்றதுன்றது இல்லாத இல்லாமல் அதை எப்படி நினைச்சுட்டு பெருமாள் கேட்கணும், தேவநாசன் கேட்கணும் அப்படின்னு கேட்டா, தன் குழந்தை என்னுடைய மழலை சொல்லை கேட்பது போல என்னுடைய வார்த்தைய பெருமாள் தேவநாசன் கேட்கணும். அந்த தேவநாசன் கேட்கணும்னா அப்ப யாருக்கு அது, அதாவது வள்ளுவன் சொல்லுகின்றான், குழல் இனிது யாழ் இனிது என்பர். இது எல்லாரும் சொல்றா புல்லாங்குழலுடைய கீதம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு, வீணாகானம் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கெல்லாம் சொல்லுவா. யார் சொல்லுவா அப்படின்னா, தன்மக்கள் மழலைச்சொல் கேளாதா அப்படின்னு, தன்னுடைய குழந்தையினுடைய மழலைச்சொல்ல கேட்கறதுக்கு பாக்கியம் இல்லாதவாள் தான் குழல் இனிது யாழ் இனிது என்று அதெல்லாம் போய் இனிதுன்னு சொல்லுவா. அவ எல்லாவற்றையும் காட்டிலும் இனிதாக இருக்கக்கூடியது தன் மக்கள் மகளை சொல். அந்த மாதிரி சுவாமி பிரார்த்தனை பண்றது என்னன்னா, எப்பேற்பட்ட வித்வான்கள் சொல்றதா இருந்தாலும் எப்பேற்பட்டவா மகர்ஷிகள் சொல்றதாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு என்னுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம குழந்தை பேசுறான்ற வார்த்தையோடு கூட அந்த பெருமாள் அந்த அபிமானத்தோட கேட்கும்படியாக பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. அந்த பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றது பிராட்டியனுடைய பிரார்த்தனை பண்றதுனுடைய ஒரு வகையே சுவாமி தேசிகனுடைய ஒரு ஒரு அதாவது அப்ரோச் இருக்க அத்தியுதமானது. இப்ப மறுபடியும் அழ்வானுக்கு வருவோம். சுவாமி ஸ்தோத்து மிகாமையே ஒன்னு ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிபிகேஷன் இருக்கா, நீர் தான் பெரிய கவியா இருந்திருக்க நேரே பண்ணும் அப்படின்னா, மீதி விஷயத்துக்கெல்லாம் அது இருக்கு, ஆனா இந்த விஷயத்துல ஒன் விஷயத்துல எனக்கு இருக்கிறதெல்லாம் போருமானு எனக்கு சொல்ல தெரியல, அதையெல்லாம் என்ன பண்ணணும், நீதிர அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா, யுக்தாம் பாவய பாரதி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குற, உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுந்ததாக இருக்கின்ற ஒரு வாக்கரி அதை நீ எனக்கு கொடுக்கணும் என்பதாக சொல்லுகின்ற. இதேதான் பட்டரும் பிரார்த்திக்கின்ற பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்ன, அப்படிப்பட்ட வாக்சரி எனக்கு ஓணும் அப்படின்னு சொல்லிச்சு, வாக் சரஸ்வதி சமிருத்தி ஏற்படணும்னு அவர் கேட்கச்சு. அது பிராட்டி சொல்றாளாம், உனக்கு என்ன பரவ சுவாமின்னு நிறைய இருந்துட்டு இருக்கு, ஏற்கனவே உங்க அவனுடைய அனுகிரகம் சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு சொல்லவுமே அதனால ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, அப்ப சொல்ற இல்ல நீர் இத்தனை சோத்திரம் பண்ணிருக்காரு, இத்தனை சோத்திரம் பண்ணிச்செல்லாம் என்ன கேட்டுடா, நீர் சோத்திரம் பண்ணிருக்கு, இவ்வளவு கவி பண்ணிருக்காரு என்ன கேட்டுடா ஸ்தோத்திரம் போட்டார், அதே மாதிரி இதுவும் ஒரு ஸ்தோத்திரம் வந்துட்டு போறது நேர் பண்ணிக்கோமே அப்படின்னு, பாரதி பிரகுணய பிரேம பிரதானம் சரி, இந்த வாக்குல வர்றது அது தானா வந்துட்டு போறது அது பெரிய விஷயம்தான், ஆனா என்னுடைய புத்தி இருந்துருக்க அந்த புத்திய வளர செய்யணும். எப்படிப்பட்ட புத்தியாக வளர செய்யணும், அது பிரேம பிரதானம்,
அன்பு மிகுந்ததாக இருந்திருக்கிற புத்தி. யாரோ போற ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றோம், ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணச்சு என்ன பண்றோம், அவன் பெரிய கவியா இருக்கான், பிரமாதமா ஸ்தோத்திரம் பண்றான், எல்லாம் பண்றான், அவன் ரூபா கொடுக்குறான், வாங்கிட்டு வந்துடுறான். இந்த ஸ்தோத்திரத்தினால ராஜாவினிடத்துல ஒரு தனியான அன்பு இருக்கான்னு ஒண்ணும் இல்லை. இன்னொரு ராஜாவை இன்னொரு வாட்டி போனா, இன்னொரு ஸ்தோத்திரம் பண்ணா, இன்னும் எவ்வளவு ரூபா கொடுப்பானோ அவனை பாக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்பானே தவிர, அங்க பிரீத்தி இருக்காது. நாமளே போறோம், ஆபீஸ்ல போறோம், ஆபீஸ்ல இருக்க மாதிரி ஒருத்த மேல இருக்கணும்னு நடந்துக்கிறோம். இதே ஆச்சாரியனிடத்துல போறோம், அவர் போய் விழுந்து சேவிச்சே அவர் சௌக்கியமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேருனாக்கா நமக்கு அப்படியே புலக்கணக்கிதம் ஆயிடுறோம். அதுக்காட்டிலும் நமக்கு என்ன பாக்கியம் இருந்துருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆச்சாரிய சன்னதியில போகச்சு அது சௌக்கியமா எப்ப வந்த அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேருன்னு வச்சுக்கோம், அது ஒண்ணே போறோம்னு தோன்றது. இப்படி நாம பேசுற பேச்சு எல்லாமே அன்பு மிகுந்ததா இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் உன்ன ஸ்தோத்திரம் பண்ணச்சே, அது ஸ்தோத்திரம் பண்றதுல எனக்கு ஞானம் கூட இருந்தாலும் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அது பிரீத்தியோட என்னுடைய ஞானம் எப்படி இருக்கணும்னாக்க, ஒன் விஷயத்துல ஒரு பிரீத்தியோட இருக்கணும், அன்போடு இருக்கணும், அன்பு கணிந்ததா இருக்கணும். ஆகையால அப்படிப்பட்ட பிரீத்தியே எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ அன்பு நீ புத்தி அனுகிரகம் பண்ணணும், வளர செய்யணும் அப்படின்னு சொன்னாராம். சரி, அந்த புத்தி வந்தா கூட அது பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன, அதுக்கு சொல்ற எப்போ என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கச்சேயே அந்த புத்தி உமக்கு வந்துடுச்சு. என்ன ஒருத்தரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும், யாரும் யாருடைய பிரேரணையும் இல்லாமல் ஒருத்தரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றோம்னாக்கா அவளிடத்துல அன்பு இருந்தாதான் அவளை பத்தி ஸ்தோத்திரம் பண்றோன்ற எண்ணமே வரும். நான் ஒண்ணு உன்னை கூட்டு ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லலை நான், ஆனா அதனால என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிற மாத்திரத்தினாலேயே அந்த அன்பு உமக்கு இருக்கு, அன்பு நிறைந்த கனிந்த புத்தி இருக்குன்னு ஏற்படுறது. ஆகையால அதை பத்தி விசாரப்பட வேண்டாம், நீ வேற எதனா ஒண்ணுமானா கேளுவோம் அப்படின்னு. ஆசிரிதமிமம் தாசன் ஜனம் தாபகம் பந்தய, அம்மா உன்னிடத்துல இருக்கிற பக்திய வளர நல்லதாக இருக்கும்படியாக செய்யணும். என்ன பரபக்தி பரஜானன்ற அளவுக்கு அந்த பக்தி எனக்கு இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அடுத்த பக்தி என்ன பரபக்தி இல்ல, என்ன அது பார்த்தானா காலக்கிரமத்துல வந்துடும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும், அப்புறம் பரபக்தி எல்லாம் வரும், வந்துட போறது அப்படின்னா. அப்பா அது எப்ப வரப்போறதுன்னு நான் அது வரைக்கும் என்னால காத்துன்னு இருக்க முடியாது. ஆகையில இப்பவே எனக்கு அந்த பரபக்தி பரஜானம் வரும்படியான ஒரு அனுகிரகம் பண்ணணும். ஆசிரிதமிமம் தாசஞ்சனம் தாபகம், என்னை உன்னை அண்டி இருந்திருக்கிற என்னை உன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும், என்ன சந்தோஷப்படுத்தணும். ஏ லக்ஷ்மி பிராட்டியே தினு பிரார்த்தனம், நாங்கள்லாம் யாரு உன்னுடைய கட்டாட்சங்களுக்கு அந்த கட்டாட்ச வீட்சணங்கள அலைகளுக்கு இலக்காக ஆகணும்னு ஆழ்வான் பிராட்டி ஸ்தோத்திரம் பண்ற ஸ்ரீஸ்தவத்துல. அப்படி பிராட்டிய ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற மாதிரி ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரத்திற்கு அர்த்தம் சொல்லணும்னாக்க அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் நமக்கு வேணும். பிராட்டி தான் அந்த வாக்கை நமக்கு கொடுக்கணும், அந்த பிராட்டி தான் அவளிடத்துல நமக்கு ஒரு பக்தி ஏற்படும்படியாக பண்ணணும். அந்த பக்தியோட மாத்திரமில்ல, அந்த பிராட்டியினுடைய சம்பூர்ணமான கட்டாட்சம் நமக்கு இருக்கணும். அந்த சம்பூர்ணமான கட்டாட்சம் இருந்ததுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷம் ஏற்பட்டு அந்த பிராட்டிக்கு நாம எப்பவுமே அடிமைன்ற ஒரு எண்ணத்தோட கூட அந்த மகாலட்சுமி விஷயமான அந்த ஸ்தோத்திரத்தை நாம அதை எப்பவுமே நாம பண்ணும்படியான ஒரு பாக்கியம், அந்த வாக்கால சொல்லி அதனால ஒரு சந்தோஷத்தை அடைந்து அந்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணணும்னாக்க அது பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தாதான் நடக்கும். அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லைன்னா அது நடக்காது. அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு அவர் கொடுத்த வாக்குனால, பிராட்டி கொடுத்த வாக்குனால பிராட்டியினுடைய பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரமாக இருந்திருக்கிற ஆளுந்தாருடைய ஸ்தோத்திரத்துல இந்த சதுஷ்டோத்தியினுடைய அர்த்தத்தை நாம பாக்குறோம். அந்த ஆளுந்தாருடைய அனுகிரகம், சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், பிராட்டியினுடைய அனுகிரகம்,
எல்லாவற்றையும் கொண்டு இந்த பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரத்தினுடைய அனுகிரகம் அர்த்தத்தை நாம பார்க்கணும்னு பிராட்டியினிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். அந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதி ஷய்யாசனம் வாஹனம் வேதாஹத்மா விஹகேஸ்வர யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்மேஷாதிசுரௌரஜ சதயிதஹ ஸ்வதாஹ சதாசீஹி கணஹ ஸ்ரீரித்யேவச நாமதே பகவதி கதம் துவாம் வயம். நமக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நாம எல்லாரும் புருஷார்த்தம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த புருஷார்த்தம் எதுன்னு தெரிஞ்சின்ற பிறகு அதை அடைவதற்கு வழி என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும், உபாயம் என்ன. பலம் தெரிஞ்சாண்டாதான் அதை அடையணும்ன்ற ஒரு எண்ணமே நமக்கு ஏற்படும், அதுல பிரவருத்தி ஏற்படும். பலத்துக்கு என்ன பலன் வரும்னு தெரியாது இருந்திருந்தாக்க, அமெரிக்காவுக்கு போறா எல்லாரும் போறா அப்படின்னா அங்க போனா என்ன பலன்னு தெரிஞ்சுட்டாதான் அங்க போறதுக்கு என்ன வழின்றத பத்தி யோசிக்க தோணும். அங்கேயும் இங்க மாதிரிதான் கஷ்டப்பட்டு இருக்கணும்னு சொன்னோம்னாக்க யாரும் அங்க போறத விரும்ப மாட்டான். அங்க ஏதோ ஐகமான சுகங்கள் இருக்குன்னு நினைக்கிறா, ஆகையாலதான் அங்க போற. அது ஐகமான சுகங்கள் இருக்கா இல்லையான்னு அங்க போறவாளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இங்க இருக்கிறவாளுக்கு அது தெரியாது. அப்படி ஒரு விஷயத்தினுடைய பலத்தை தெரிஞ்சுட்டாதான் இங்க போனா இந்த உத்தியோகத்துக்கு போனா நிறைய சம்பளம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பணம் வரணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அது அடையறதுக்கு என்ன வழியோ அடுத்தது நம்ம பாக்கிறோம். ஆகையால அந்த பலத்தை தெரிஞ்சுட்டாதான் அது உண்டான உபாயத்துல நம்ம உபாய சிந்தையே வரும். அந்த புருஷார்த்தம் சொல்லப்படலைன்னாக்க உபாய சிந்தை ஏற்படாது. இப்போ எம்பெருமானுடைய ஒரு நம்ம தரிசனத்துக்கு பிரதானமாக இருந்துருக்கிறது ரகசியத்ரயம். அந்த ரகசியத்ரயம்ன்றது பிரதானமா இருந்துருக்குன்னு சொல்லச்சு, ரகசியத்ரயம்ன்றது திருவஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் என்று சொல்றது. இப்ப இந்த ரகசியத்ரயம் பிரதானமாக இருந்துருக்கச்சே அந்த ரகசியத்ரயத்தினால நமக்கு நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டாக்க பலன், அது உண்டான அதுக்கு உண்டான அடையறதுக்கு உண்டான வழி, அந்த பஞ்சகம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அது பிராப்திஸ்ட பிரம்மண ரூபம் பிராப்திஸ்ட பிரத்யேகாத்மனஹான்னு தன்னா அதை அடையிறவனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, அடையறதுக்கு வழியை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு தடங்களாக இருந்திருக்கிற சில விஷயங்கள் இருக்கிறது. பிராப்தி உபாயம் தற்பலன் பிராப்தி உபாயத்தை தெரிஞ்சுக்கிறது, தற்பலம் அதில் சொல்றது, அதுக்கு தடங்கள், இவை எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறது இருந்திருக்க இதுதான் அர்த்த பஞ்சகம்ன்றது. இது எல்லாத்தையும் ரகசிய திரையத்துல சுவாமி சாதிச்சிருக்க, ரகசிய திரையத்துல உள்ள பொதுங்கி இருக்கிற ஒரு பொதிந்திருக்கிற ஒரு அழகு ஒரு விஷயம். சரி, இப்போ அந்த திருமணம் சொரூபம் சொரூபான ரூபமான புருஷார்த்தம் இதெல்லாம் பண்றது. அந்த புருஷார்த்தத்துக்கு உபாயம் பண்றது எதுன்னா சதுஷ்லோகம். அது அடையறதுக்கு வழி எதுவாக இருந்துருக்கு அப்படின்னு கேட்டா சதுஷ்லோகினாலதான் இப்ப சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அளவந்தார் சாதிச்சு என்ன பிராட்டி தான் வழியாக இருந்திருக்கார். இன்னும் கேட்டா இது வந்து பெரியவாச்சாம்பிள்ளையனுடைய வியாக்கியானம். சுவாமி தேசிகன் இன்னும் ஒருபடி மேல போற உபாயம் மாத்திரமில்ல, பலமாகவும் இருந்திருக்கிறவள் பிராட்டி தான் என்பதை சொல்லி சொல்ற. இதுல சொல்லக்கூடியது நம்ம பெருமாளுக்கு மீதி தேவதைகளை காட்டிலும் வித்தியாசம் என்ன என்று கேட்டோம்னாக்க அதுக்கு சொல்ற ஆரோக்கியம் பாஸ்கரா நிச்சயத்து ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்து என்பதாக. நமக்கு ஆரோக்கியம் வேணும்னாக்க அதுக்கு சூரியனிடத்துல பிரார்த்தனை பண்ணணும், ஐஸ்வர்யம் வேணும்னாக்க அக்னி பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணணும், ஞானம் வேணும்னாக்க ஈஸ்வரனை பிரார்த்திக்கணும், மோட்சமிச்சே ஜனார்தனாத்து மோட்சம் கொடுக்கணும்னா பெருமாள் தான் முடியுமா. இப்போ அவ மூணு பேரும் அவளுக்கு சொல்லக்கூடிய ஒன்னொன்னு கொடுப்பா, ஏகைக்க பலப்பிரதாத்தாவதான் அவள்லாம் இருந்திருப்பா, ஆனா சர்வபல பிரதாத்தா விஷ்ணு தான் பெருமாள் தான். ஆகையால பெருமாளிடத்திலேயே நாம போய் பிரார்த்தனை பண்ணமானா ஆரோக்கியமும் கொடுப்பார், ஐஸ்வர்யமும் கொடுப்பார், ஞானத்தையும் கொடுப்பார். ஹைகிரீவ ஸ்தோத்திரம் சொன்னமானாக்கா
பெருமாள் நமக்கு ஞானத்தை கொடுக்க போற. அதே மாதிரி ஒவ்வொன்றும் தசாவதார ஸ்தோத்திரத்தை சொன்னோம்னாக்க நமக்கு இருக்கிற அனிஷ்டங்கள் எல்லாம் போய் நமக்கு நல்ல இதுவும் ஆரோக்கியம் நமக்கு ஏற்படும். தசாவதார ஸ்தோத்திரத்தினால ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு உண்டானதெல்லாம் இருந்துருக்கு, எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருந்துருக்கு. அந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்ல சொன்னோம்னாக்க கொடுக்கும். இவை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் யாரு? பெருமாள் ஒருத்தர் தான். அதே மாதிரிதான் பிராட்டியும் ஞானம் வேணும்னாலும் பெருமாளை ஆசிரியக்கலாம், ஐஸ்வர்யம் வேணும்னாலும் பெருமாளை ஆசிரியக்கலாம், மோட்சம் வேணும்னாலும் பிராட்டி ஞானம் வேணும்னாலும் பிராட்டியை ஆசிரியக்கலாம், ஐஸ்வர்யம் வேணும்னாலும் பிராட்டியை ஆசிரியக்கலாம், மோட்சம் வேணும்னாலும் பிராட்டியை ஆசிரியக்கலாம். பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க மோட்சம் நமக்கு கிடைக்காது. இது ஸ்ரீகிருஷ்ண சமயத்திலையும் பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது, பிராட்டி விஷயமாக இருந்திருக்கிறது. மீதி தேவதாந்திரங்களை காட்டிலும் வாசி என்னென்ன, பெருமாளுக்கு எப்படி மீதி தேவதாந்திரங்களை காட்டிலும் வாசி இருந்திருக்கோ, மோட்சப்பிரதத்துவ ரூபமானது அந்த மோட்சப்பிரதத்தன்றது பிராட்டிக்கும் இருந்திருக்கிறபடினால அந்த மோட்சப்பிரதாத சகல பல பிரதாத்திரியாக இருந்திருக்கிற பிராட்டிய இந்த ஸ்தோத்திரத்தினால ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த பிராட்டிக்கு ஏற்றம் பெருமாளுக்கு ஏற்றம் என்று சொல்லப்படுது. பெருமாளுக்கு ஏற்றம் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால, பிராட்டிக்கு ஏற்றம் பெருமாளுடைய சம்பந்தத்தினால. இதுதான் ஒரு விசேஷம். இவா ரெண்டு பேருக்கும் இதுல பெரிய சர்ச்சை எல்லாம் பண்ற இதுல வரைக்கும் சித்தோபாயம் சாத்தியோபாயம் இந்த விஷயங்கள்ல இந்த அதிகாரங்கள்ல சித்தரைதாரத்துல சர்ச்சை பண்ற லோகத்துல ஒத்தந்தானே ராஜாவா இருக்க முடியும். பெருமாள் கொடுக்கற பலத்தெல்லாம் பிராட்டி கொடுக்கற அப்படின்னு சொன்னாக்க இவா ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் வராது இருக்குமா? இது எப்படி வரும்? ரெண்டு பேர் ராஜாவாக இருக்க முடியுமா? இதெல்லாம் கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் சுவாமி சமாதானம் பண்ற. அதெல்லாம் நாம அதை பத்தி எல்லாம் இப்ப நாம விசாரப்படுறோம். பெருமாள் ராஜாவாக இருந்தா பிராட்டி, பெருமாள் ஈஸ்வரனாக இருந்தாக்க பிராட்டி ஈஸ்வரியாக இருந்திருக்கா. அதையால ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் சொல்லச்சு ஈஸ்வரியனுடைய சம்பந்தத்தினால ஈஸ்வரனுக்கு ஏற்றம், ஈஸ்வரனுடைய சம்பந்தத்தினால பிராட்டிக்கு ஏற்றம். இப்படி இவா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருடைய சம்பந்தத்தினால ஏற்பட்டுறது விசேஷம் என்பதை சொல்லுகின்ற முதல் ஸ்லோகத்துல. பெருமாளுடைய சம்பந்தம் பிராட்டி சொல்ல, பெருமாளை சொல்லச்சு ஸ்ரீ ஸ்ரீயா பரமதத்துவ சமாசிரய பப்புண்டரீங்க நயனா புருஷோத்தமாக்கிற. நீ எல்லாரையும் சொல்லிருக்கீங்களா? தேவதாந்திரங்கள்லாம் சொல்லிருக்கீங்களா? யார் சொல்லு? கஸ்ரீ ஸ்ரீயா திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார்? அதுக்கு பதில் சொல்லு. எல்லாம் உடனே அப்படியே போயிட்டு தேவதாந்திரங்களை பத்தி யாரெல்லாம் சோத்திரம் பண்ணியிருந்தாலோ திருவுக்கும் திருவாகிய செல்வன் யாருன்னு கேட்டா சாட்சாத் இதுக்கு மேல யாரையான தேவதாந்திரத்தை தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? முடியாது இல்லையோ. ஆகையோ விட்டுடு அப்படின்னுட்டு ஸ்ரீ ஸ்ரீயா அந்த பிராட்டியினுடைய சம்பந்தம் திருவுக்கும் திருவாகிய இருந்திருக்கிறவன் பெருமாள் அந்த பிராட்டி சம்பந்தத்தை இட்டு ஸ்ரீயப்பதித்வத்தை இட்டு சொல்லச்சே பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுகிறது. அதே மாதிரிதான் பிராட்டிக்கு ஏற்றம் ஏற்படுறதுன்னா பகவத் சம்பந்தத்தை இட்டு சொல்லச்சு பிராட்டிக்கு ஏற்றம். ஓ, அந்த பகவத் சம்பந்தத்தை இட்டு இருக்கிற ஏற்றத்தை முதல்ல வச்சு சொல்ற முதல் ஸ்லோகத்துல. அதனால பெருமாள் அந்த பிராட்டிக்கு ஏற்றமே பகவத் சம்பந்தம் தான் என்று சொல்லுகின்ற சாந்தத்தே புருஷோத்தமாம் பணிபதி சையாசனம் வாகனம். உனக்கு ரொம்ப பிரியமானவன் யாரு அப்படின்னு? யாரு உனக்கு ரொம்ப பிரியமானவன்? உனக்கு நீ எப்படிப்பட்டவளாக இருந்திருக்க, பிராட்டி எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கன்னா எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கிறவள் பிராட்டி. எல்லா மங்கள் ஸ்ரீஹி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது என்ன சொல்லணும்? அவரிடத்துல ஒரு பிரம்மம் வச்சிருக்கு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அவர் முகத்துல தவழுது அப்படின்ற அவளுடைய லட்சணம் ஒரு பாக்குற அவள் பாக்கச்சேயே அப்படியே லட்சுமிகரமா இருந்திருக்கான்னு ஒரு பொண்ணை பார்த்து நாம சொல்றோம். இப்படி எல்லாம் சொல்றது எதுவதெல்லாம் லோகத்துல நல்லதுன்ற வஸ்துக்கள்லாம் நாம சொல்றோமோ
அந்த நல்லதுன்ற வஸ்துக்கள் எல்லாவற்றுக்குமே பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டுதான் அந்த வஸ்துக்களை நல்லது. இந்த ராஜ்ய லட்சுமி அப்படின்றோம், இந்த ராஜ்யம் விசேஷமா நம்ம கொண்டாடுறதுனாலதான் அதை லட்சுமின்னு சொல்றோம், தானிய லட்சுமின்றோம். ஏன்னா தானியத்தை நம்ம விசேஷமா கொண்டாடுறோம் நம்ம. அகையில எது எதுக்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் லட்சுமின்றதும் ஒண்ணு கூட சேர்த்துக்கிறோம், ஸ்ரீன்றத கூட சேர்த்துக்கிறோம். அகையில எல்லா மங்களத்துக்கும் ஆஸ்பதமாக இருப்பிடமாக இருந்திருக்கிற பே இந்த பிராட்டியை பார்த்து சம்போதனம் பண்ற, எதிர பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்றதுனால அப்பேற்பட்ட உனக்கு காந்தகா பிரேமாக இருந்திருக்கிறவர் யாரு அப்படின்னா புருஷோத்தமன்னு சொல்ல போற, காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்பதாக. இப்படி இந்த முதல் ஸ்லோகம் இன்றைய தினத்திலே அவதாரிக்கையும் இந்த முதல் ஸ்லோகத்துல ஒரு ஆரம்பமும் என்ன, இன்னைக்கு எதுக்காக அதை ஆரம்பிச்சேன்னு கேட்டாக்க இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் காந்தஸ்தேன்றதுக்கு மாத்திரம் அர்த்தம், ஓரளவு ஆரம்பிச்சேன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமையோடு மட்டும் இல்லாமல் ஏகாதசியாகவும் இருந்துருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் பெருமாளும் திராட்டியுமாக இருந்திருக்கிற மிதுனமே நமக்கு தங்கம் என்று சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷைகார அளவந்தார் முதலிய ஆச்சாரியர்கள்லாம் ஸ்தாபனம் பண்ண ஒரு விஷயம், அந்த பெருமாளுக்கும் திராட்டிக்கும் ஏற்றதாக இருந்திருக்கிற ஒரு தினமாக அமைந்துள்ளது. அப்பேற்பட்ட அந்த தினத்துல பெருமாளையும் திராட்டியும் அளவந்தாருடைய சீசூக்தியினால ஒரு பதத்துக்கான அர்த்தம் அனுபவிக்கணும்ன்றதுக்காக இந்த அர்த்தத்தை சொன்ன. இப்படிப்பட்ட பிராட்டியினுடைய அனுபவம் அளவந்தார் சீசூக்தியினுடைய அனுபவம் நமக்கு மேன்மேலும் ஏற்பட்டு அந்த பெருமாளுடையவும் பிராட்டியினுடையவும் அனுகிரகம் நம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த ஸ்லோகத்திலே பார்ப்போம் என்று உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். ஸ்ரீ கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.